முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் தனது தந்தையார் பக்கீர் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களிடமிருந்து கற்று கொண்டதொரு பாடத்தை இப்படி விவரித்திருக்கிறார் அவரது டேர்னிங் பாயிண்ட் என்கிற புத்தகத்திலே. இதோ கலாமே விவரிக்கிறார். 1947 இந்தியா சுதந்திரம் பெற்று சிறிது காலமே கடந்திருந்த நேரம் அது. ராமேஸ்வரம் தீவில் பஞ்சாயத்து தேர்தல் நடந்து எனது தந்தையார் கிராம சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் ஒரு நல்ல மனிதர், கபடற்றவர். இதற்காகவே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அப்போது நான் பள்ளி மாணவன். நான் பள்ளி பாடங்களை உறக்க படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என் வீட்டுக்கு வந்த ஒருவர் கதவை தட்டினார். திறந்தே இருந்த கதவை திறந்து உள்ளே வந்து விட்டார். அப்பா எங்கே என்று கேட்டார். அவர் மாலை நேர தொழுகைக்கு மசூதிக்கு சென்றிருக்கிறார் என்றேன். கொண்டு வந்த ஒரு பொருளை காட்டி, இதை அப்பாவுக்காக கொண்டு வந்திருக்கிறேன், இங்கே வைத்துவிட்டு போகலாமா இப்படி கேட்டார். சரி, கட்டிலில் வைத்துவிட்டு போங்கள். கட்டிலில் வைத்துவிட்டு போனார். படிப்பை நான் தொடர்ந்தேன். தொழுகையை முடித்துவிட்டு வந்த அப்பா கட்டிலின் மீது இருந்த பொருளை பார்த்தார். அது பரிசு பொருள் என்று கண்டார். அதோடு வெள்ளித்தட்டு ஒன்றும் இருப்பதை பார்த்தார். யார் வந்து கொடுத்தார்கள் கேட்டார். யாரோ ஒருவர் உங்களிடம் தருவதற்காக வந்தார், கட்டிலே வைத்துவிட்டு போங்கள் என்றேன். வைத்துவிட்டு போய்விட்டார் இப்படி சொன்னேன் நான். பரிசு பொட்டலத்தை பிரித்து பார்த்தார் அப்பா. அதிலே விலை உயர்ந்த துணி மணிகள், சில வெள்ளி கிண்ணங்கள், பழங்கள், இனிப்புகள் இப்படி இருந்தன. பார்த்ததுதான் தாமதம், கோபப்பட்டு விட்டார் அப்பா. அவர் என் மீது எப்போதுமே அன்பாகவே இருப்பார். ஆனால் அன்று அவர் வெகுவாகவே என்னிடம் கோபப்பட்டு விட்டார். யார் எதை கொண்டு வந்தாலும் வாங்கிக் கொள்வாயா என்று சொல்லி என்னை பலமாக அடித்து விட்டார். நான் அழுது விட்டேன். அந்த கோபத்திற்கான காரணம் அப்போது எனக்கு புரியவில்லை. பின்னர் ஒரு நாள் என்னை அருகிலே அழைத்து பரிவுடன் எச்சரித்தார் என்னுடைய அப்பா ஜெயினுல் ஆப்தீன், இனிமேல் என்னுடைய அனுமதி இல்லாமல் பொருள்களை பெற்றுக் கொள்ளக்கூடாது. இப்படி எச்சரித்தார். திருக்குரானிலிருந்து ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டினார். ஒரு மனிதனை ஆண்டவர் பொறுப்பான பதவியில் உட்கார வைக்கும் போது அவனது தேவைகளையும் அவரே பார்த்து கொள்வார். அந்த மனிதன் அதை மறந்துவிட்டு ஏதாவது ஒன்றை தனதாக்கிக் கொண்டால் அது சட்ட விரோதமாக பெரும் வெகுமதியாகவே கருதப்படும். இதை சொன்னதோடு சிறுவன் அப்துல் கலாமுக்கு இப்படி ஒரு அறிவுரையையும் கூறினார் அந்த அப்பா. பரிசுகளை ஏற்றுக்கொள்வது நல்ல பழக்கம் அல்ல. பரிசு தருவது ஏதாவது ஒரு நோக்கத்தை உள்ளடக்கியதே. அது ஒரு ஆபத்தான விஷயம். அது பாம்பை தொட்டு பார்த்து அதனிடம் கொத்து வாங்கிக் கொள்வதற்கு சமம். அவ்வுலக அருள் வேண்டாம் என்று நினைப்பவர்தாம் காசு வாங்கிக் கொண்டு கடமையை செய்வார். இரண்டரக் கலந்த லஞ்சமும் சரி, புறையோடி போயிருக்கும் புற்றுநோயும் சரி, கையூட்டுக்கள் அதிகமுள்ள நாட்டிலே கடலளவு சட்டங்கள் இருந்தாலும் சரிப்படாது. லஞ்சம் சிறிதேயானாலும் தவறு பெரியதே. வாழ்நாள் முழுவதும் செல்லுபடியாகும் லஞ்சம் உயிரை எடுக்க வருகின்ற எமனிடம் செல்லுபடியாகிறதில்லை. இப்படி ஒரு நாத்திக நெட்டிச கிண்டல். கடவுளிடம் வேண்டிக்கிட்டு காணிக்கை செலுத்தியதுதான் உலகின் முதல் லஞ்சம். அதையும் அவர் ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றாமல் போனதுதான் உலகின் முதல் ஊழல்.